ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா? மண் பாத்திரங்கள்ட பயனை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அவசரகால நவீன உலகத்தில் பெரும்பாலான மக்கள் சில்வர், மெலமன், அலுமினியம், கிளாஸ் இப்படி நிறைய வெரைட்டிஸில் பாத்திரங்களை வீட்டில் யூஸ் பண்ணாங்க. பட் அந்த காலத்தில் நம்மோட முன்னோர்கள் மண்பானை சமையல் தான் செஞ்சு சாப்பிட்டாங்க. அதனால 100 வயசுலேயும் நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, மண் சட்டியில் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட்டுக்கு ஈடுன்னே இல்லைன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் மட்டும் இல்லை, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்றதால நமக்கு கிடைக்கும். அதாவது மண்பானை சாப்பாடு நமக்கு மன மகிழ்ச்சியை தருவதால் ப்ரெஷர் சுகர்லாம் கண்ட்ரோலுக்கு வரும். எத்தனை வருடமானாலும் பாத்திரத்தின் தன்மை மாறாமல் இருக்கும். மண் சட்டியில் நிறைய உயிர் சத்துக்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சம்மர் டைமில் ஐஸ் வாட்டர் குடிப்போம். பட் மண்பானை தண்ணீர் குடித்தா எவ்வளோ கூலாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் தெரியுமா? பானையில் தண்ணி ஊற்றி 1.5 மணி நேரத்தில் தண்ணி ஜில்லுண்டு ஆகிடும். இப்போ மண்பானையில் பைப் ஃபிட் பண்ணியே வருது. ஸோ தண்ணி பிடிச்சி குடிக்க ஈஸியாக இருக்குது. மண்ணில் செஞ்ச பவுல்ஸ், கிளாஸஸும் வருது. எங்கள் வீட்டில் இன்னும் மண்பாண்டங்களில் சமைக்க ஸ்டார்ட் பண்ணலை. பட் அதுக்கு முன்னாடி மண்பானை, மண் தட்டு, மணலில் செஞ்ச பவுல்ஸ், கிளாஸஸ், கப் அண்ட் சாசர் இதெல்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மண் சட்டியில் பழஞ்சோறு ஊற்றி குடிக்கிற டேஸ்ட்டே தனிதாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த மண் தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது அந்த மண் வாசனையும் கிராமிய மனமும் நம்ம மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் சந்தோஷத்தையும் தருது. இந்த மண் பாத்திரங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற அபட்டி ஷாப்ஸில் கிடைக்குது. அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கிறேன். தேவைண்டா செக் பண்ணி பாருங்கள். இந்த மண் பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஹாட் வாட்டரை ஊற்றி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மண் பாத்திரங்களை யூஸ் பண்ணுற ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.